멋진 클라리건 Kitchen Cardigan. Hello, Vanakkam. This is Preeti Vazhangum Kitchen Cardigan. So, in the varam contestant, avangavangalukku pidicha dish ah nama paaka porom. So, avangalukku romba pidichina kandipa taste ah irukum namakkum pidipom. So, namakku pidikkiradhukku munadi innikku na avangalukku moonu tip vechiruken. So, modhal tip enna appdin pathingina vandu dal adhaadhu nama endha paruppa vega vechalum andha paruppa eduthu andha thanni nama drain panniduvom. But appdi nama panna koodadhu. Yen appdina adha nariya sattukal irukku abingiradhala neenga adha edhukala use pannikalam abingiradha na avangalukku solla poren. Modhal enna appdina vandu unga veetla chapathiyo pooriyo panninga appdina adha kalakkaradhukku nama thanni use pannuvalla adhukku badhila indha dal வாட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வெஜிடபிள்ஸை வேக வைக்க போறீங்க, ஏதாவது கிரேவி பண்ண போறீங்க, கிரேவி மாதிரியே வந்து குழம்பு ரசம் இதுக்கும் அதை நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே பண்ண முடியலையா, இருக்கவே இருக்கு, அதை கூட சூப் சேர்க்கும் போது சூப்பா பண்ணும்போது இதை நீங்க சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எப்படியோ அதை நீங்க உங்களோட ஃபுட்ல சேர்த்துக்கணும், வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்தா நூடுல்ஸ்லாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது ஹோட்டலில் பண்ற மாதிரி வரலையே, ஏன் இது வந்து நமக்கு ஸ்டிக்கி ஆகுது அப்படின்னு நமக்கு பயங்கர ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது பாஸ்தாவா இருந்தாலும் சரி நூடுல்ஸா இருந்தாலும் சரி, ஹாட்டா இருக்கும்ல, ஹாட்டாக அது வெந்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து பக்கத்தில் ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பாஸ்தாவை எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாக நிற்குமா. ஓகே, அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பூண்டு வெங்காயம்லாம் நம்ம வந்து கையில் உரிக்கும் போது நறுக்கும் போது வந்து கையில் அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் நமக்கு, என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும், அது சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசில், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு அப்படின்னா, அதை நல்லா தேய்ச்சி ரப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரப் பண்ணி கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டீங்க, ரின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் போயிடுமா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கண்டெஸ்டன்ட் மூணு விஷயம் சொல்ல போறியாமா, அரை மணி நேரம் ஆயிரும், அப்படி போயிட்டு வரவா அப்படின்னு கேட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படிலாம் சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடறேன் அப்படின்னு இருக்கேன், அவங்களும் ரெடியா இருக்காங்க, கூப்பிட்டுருலாம். ஹலோ, வணக்கம். ஸோ வெல்கம் டு கிச்சன் கிளாடிகள். உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌரி. ஓகே, எனக்கு டூ டாட்டர்ஸ். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக கண்டெஸ்டண்ட்டாக வரவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் அவங்க சமைக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிஷ் தான் நீங்கள் சமைக்க போறீங்க, அது என்ன? சக்கரைப்பூரி. சக்கரைப்பூரி, அது என்ன பூரியில சக்கரைப்பூரி சாப்பிட்றதா? இல்லை இல்லை, அதுல டிப்ப அதே மேல தூவி எடுக்கிறது. ஓ, அப்புறம் அவ்வளோ வேலை இருக்கா? அப்போ சக்கரைப்பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது மைதா, சர்க்கரை, ஏலக்காய், சால்ட்டு, ஆயில். ஓகே, சூப்பர், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். அது என்ன சால்ட் அப்படிங்கிறீங்களா? இதை நாங்கள் 1000 எபிசோடாக சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் சால்ட் அப்படி போட்டால் வந்து அந்த டேஸ்ட் என்னன்னு ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதானப்பா? ஸோ எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? எனக்கு தெரிஞ்சு பூரி பண்ணணும், அதானே? மாவு பேசணுமா? பேசணும். அப்பா, அதுக்கே 4 மணி நேரம் ஆகுமே. சரி, பண்ணிடலாமா? ஓகே, ப்ளீஸ். ஸோ தேவையான அளவுக்கு மைதா எடுத்துகிட்ருக்கோம். அப்படி மைதா இல்லை அப்படின்னா வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். கோதுமாவை ஃபுல்லாக சேர்த்தா நம்ம ஏற்கனவே இதையும் நாங்கள் நம்ம எபிசோடில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதாவுக்கு தனியாக ஒரு ஸ்மெல் கிடையாது. ஓ, இது என்ன? ஆயில். ஆயில். ஓகே, இது எதுக்கு? கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, நிறைய நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஓ, அதுக்காக நீங்கள் வந்து என்ன ஆயில் எடுத்துட்டுருக்கீங்களோ அந்த ஆயிலை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கணும். ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து மைதாக்கு வந்து தனியாக எந்த ஒரு ஃப்ளேவரும் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோதுமை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கோதுமையோட அந்த ஸ்மெல், ஸ்ட்ராங் ஸ்மெல், அரோமா இருக்கும்ல, அதனால தான் வந்து நம்ம பேக்கிங்க்கெலாம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். என்னதான் நல்லதாக இருந்தாலும் அது அதுக்காக தான் யூஸ் பண்ணல அப்படின்னாங்க. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 கப் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு ஹாஃப் ஹாஃபாக நீங்கள் போட்டு சமைச்சிக்கலாம், ஃபுல்லாக மைதாவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெசஞ்சாச்சு. ஓகே, ஆனால் நிஜமே இந்த ஆயில் ஊற்றினது என்னன்னா டப்புன்னு ஈஸியாக நமக்கு வந்துடும் இல்லை, அந்த பதம் வந்துடும், மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். சரி, படுத்து ரோல் பண்ணிக்க போகிறோம், அதான் அவ்வளோதான். ஸோ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க நல்லா தின்னாக இருக்கணும் அந்த பூரி, அப்போதான் வந்து டேஸ்ட் இந்த மொறுமொறுப்பு வரும். ஓகே மேடமுக்கு, ஆயில் காய வச்சு. ஓ, ஆயிலை காய வச்சிடலாமா? ஆயிலையே காய வச்சிடலாம்னா கிட்டத்தட்ட பூரி ரெடியாக இருக்கும் போல இருக்கே உடனே. சரி, நான் உங்களுக்காக வந்து பற்ற வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லா ஆயிலையும் ஊத்திடுவா? ஆ, ஊத்திடலாம். ஓகே, எப்பவுமே பூரியெல்லாம் டீப் ஃப்ரையா, அதாவது பூரி இம்மாஸ் ஆகிற அளவுக்கு ஆயில் இருக்கணும், அப்போ தான் வந்து பூரி நல்லா ஃப்ளஃபியாக வரும் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி எவ்வளோ ஆயில் முடியுமோ அவ்வளோ ஆயில் அதிகமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க.
ஆல்ரெடி கொஞ்சோண்டு தான் மாவு எடுத்தாங்க, அந்த ரோல் பண்ணுறதுக்கு இவ்வளோ தின் பண்ணணுமா? ஆ தின் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். ஓ ட்ரை ஆகிறதுக்கு நம்ம அதை வச்சிடணுமா? வச்சிடலாம். ஓகேப்பா. வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம வந்து மிக்ஸி வேணுமா? ஐ மீன் ஜார் வேணுமா? ஓகே, என்னன்னா அதை வந்து கிரைண்ட் பண்ணணும். சுகர் வந்து நம்ம பொடி பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த சுகரை பவுடர் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தான் அது கோட் ஆகும்ல மேலே. ஓகே, அதை தான் ஐசிங் சுகர் அப்படிம்பாங்களா? கிட்டத்தட்ட அதுதான் போல இருக்கு, யாருக்கு தெரியும். ஓகே, ஸோ சுகர், அதுக்கப்புறம் சுகர் போட்டாச்சு. ஏலக்காய் வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதுலேயே போடு, ஆட் பண்ணிட்டு அரைச்சிடுவோமா? நான் இந்த சுகரை பவுடர் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. நான் நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடி. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இன்னைக்கு கௌரி நம்ம கூட இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷான சக்கரை பூரியை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சக்கரையை பவுடர் பண்ணணும்னு சொன்னாங்க. இனிமே தான் நான் அதை பண்ண போறேன். வாங்க பிளான் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், நமக்கும் இல்லை பிளண்டருக்கும் இல்லை அப்படி தான் சொல்லணும்ல. அப்புறம் போட்டோன்னா பவுடர் ஆகி சமத்தா ஸ்மூத்தாக வந்துருச்சு. ஸோ அதை அப்படி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூட வந்து கொஞ்சம் ஒரு நாலு ஏலக்காய்லையும் அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற பார்க்கலாம். இப்படி எண்ணெயை வச்சுட்டு அந்த பக்கம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை வேற ஆகணுன்றீங்களே, எல்லாம் டைமிங் கரெக்டாக இருக்குமா? ஆ கரெக்டாக இருக்கும் மேடம். ஓகே, ஸோ பண்ணி பண்ணி அவ்வளோ பழக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பூரியை அவங்க உருட்டும் போது ஒன்றே ஒன்று தான் தெரியுது, எவ்வளோ தின்னாக ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா. அதுக்காக நம்ம ஒரு பிஹெச்டி எம்ஃபில் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் மைதா மாவு அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் என்ன ஆனாலும் வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பிரியாது. பட் கோதுமை மாவெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பிரிஞ்சிடும், அதனால தான் மைதா மாவை பாதி சேர்த்துல. ஓகே, எங்கப்பா அவ்வளோ தின்னா பண்ணதே இவ்வளோ ஃப்ளஃபியாக வருதா? அது இன்னும் ரொம்ப தின்னா பண்ணணும். ஓகே, இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரும்ன்றீங்களா? அது கஷ்டம்தான் வராது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ரோல் பண்ணி அந்த அவங்க சொன்ன மாதிரி வந்து நியூஸ் பேப்பரில் வச்சு அந்த வெட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போடலாம் எண்ணெய், அதுக்கப்புறம் காய வச்சு. அப்படி இல்லை அவசரமாக இப்போ உங்களுக்கு பசிக்குது, இல்லை வீட்டில் யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை பண்ணுற மாதிரி டப்ப டப்ப டப்பன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஆனால் இது கொஞ்சம் அப்பளம் மாதிரி ஆயிடாது. இல்லை மேடம், சாஃப்டாக தான் இருக்குமா? நல்லாயிருக்கும், நாலு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஓ, அதனால தான் நம்ம பால் சேர்க்கலை, எதுவுமே கிடையாது. அப்படியே எப்படி நல்லாயிருக்கும், முறுமுறுப்பாகவே இருக்கும். அதான் நாலு நாளைக்கு வச்சுக்கலான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. கேஸ் மிச்சம், அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் மிச்சம், எல்லாமே மிச்சம்னு நினைக்கிறேன்ல. ஒரு டிஷ் பண்ணோன்னா நாலு நாள் இருந்துச்சுன்னா நமக்கும் ஹாப்பி தான். ஏன்னா எல்லா விதத்துலையும் நம்ம கஷ்டப்பட்டு செய்யும் போது அதை வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது அப்படிங்கும்போது நமக்கு எல்லா விதத்துலையும் அது லாபம். இந்த சூடாக இருக்க சொல்லவே மேலே தூவிட்டு. ஓ, இதையே தூவிடணுமா? ஓகே, இது போதுமா? நான் போதும் மேடம். ஓகே, ஆமாம், ரொம்ப நீங்கள் வந்து அதை கோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சக்கரை பூரி ஆயிரும். சக்கரை பூரியாக மட்டும் அதை வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த பூரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணுற அந்த லெவல் எந்த ரேஞ்சில் இருக்கணும், லைக் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடணுமா, இல்லை வந்து இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் கிறிஸ்பி ஆகணும், கிறிஸ்பி ஆகணும் இல்லையா? கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த சாஃப்ட் லெவல். இப்போ வந்து மடியுது பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் அது கிறிஸ்பி ஆகட்டும் அது வரைக்கும் விட்டுருங்க, அதுக்கப்புறம் எடுங்க. ஓகே, இதுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு தேங்காய் வெல்லம் வச்சு அது உள்ளே டிப்பை வச்சு உள்ளே வச்சுட்டு போட்டு எடுத்தாலும் அது ஒரு டிஷ் நல்லா பண்ணி எடுக்கலாமா? ஆ, அது உள்ளே போட்டு எடுக்கலாம். ஓகே, ஒன்றும் ஆகாது, ஒன்றே ஆகாது. ஓகே, சம்டைம்ஸ் ஸ்டஃப் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஒரே ஒரு பெரிய விஷயம் தான்,
ஒன்னா பிரிஞ்சிடும். இல்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தீங்க முதல் டைம்ல அப்படின்னா அது வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா, அதனால கேட்டேன். ஓகே, சாஃப் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க, அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் அதுக்கப்புறம் என்னப்பா? வெல்லம். வெல்லம் ஓகே, பூர்ணம். பூர்ணம் தேங்காய் வெல்லணும்னு நான் கூட ஏதோ புது டிஷ் போட இருக்கேன், புதுமையா இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். நம்ம வடக்குமா பண்ற பூர்ணம் தான். ஓகேவா? ஸோ இதுவும் ரெடி ஆகி சாஃப் பண்ணிடுவோமா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆகணும். அதை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம டிப்பு ரெசிபிலாம் என்கிட்ட கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்ததுலேருந்து பரபரப்பாக நான் பூரி தானே பண்ண வந்தேன், என்ன பூரி பண்ண விடுங்க, பூரி பண்ணி முடிச்சு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஏன் மறந்துடுவாங்களோ, நம்மள மாதிரி தானா? அதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணலாமா? ஓகேம்மா. இல்லை எனக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை ரொம்ப கிறிஸ்பா ஆயிருச்சுனா அதுக்காக பார்த்தேன். ஒண்ணு ஆகாது இல்ல, கிறிஸ்பாக இன்னும் டேஸ்ட் இருக்கும். ஓகே, ஆனா இந்த மைதா வேற எவ்வளவு நம்ம வந்து ஃப்ரை பண்ணாலும் அந்த கலர் வேற மாறாது இல்ல, அது வேற ஒரு பிரச்சனை. கலர் வரும் மேடம். அப்படியே கோல்டன் பிரவுன் ஆகுமா? ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம பூரி அதெல்லாம் நமக்கு தெரியும் அது எந்த லெவலில் வேகும், எந்த லெவலில் ஃப்ரை ஆகும் அப்படி சொல்லி. பட் மைதா பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை, இல்லைனா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடும். எடுத்துட்டாங்க, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அது அந்த ஹாட்டாக இருக்கும்போதே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி தூவி விட்டுறணும். ஓகேவாப்பா? ஓகே. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து அந்த சக்கரை பூரி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தாச்சு. இதுதான் சக்கரை பூரி. எனக்கு தெரிஞ்ச ஜிலேபிலாம் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட்லி அப்படிங்கிறத விட பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஜிலேபிலாம் பூரியறதுக்கெலாம் வந்து ஐயோ, 5 வருஷத்தில் டாக்டருக்கு படிச்சிடலாம். ஓகே, ஆனால் ஜிலேபிக்கெல்லாம் எத்தனை வருஷம் ஆகுனே தெரியாது, அவ்வளோ கஷ்டம். சாப்பிட்றது ஈஸி. ஓகே, ஸோ அதோட ஒரு மினி ஃபார்ம்னு இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாருங்க கோட்டிங்கெல்லாம். இப்போ நான் உங்ககிட்ட ரெசிபியாக டிப்பா என்ன சொல்ல போகிறீங்க? சோயாபீன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ ப்ரோட்டீன் வேணும், இப்போ ரொம்ப கம்மியாக இருந்தனால நம்ம அந்த சோயாபீன்ஸ் வாங்கிக்கணும். வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஊற வச்சு அதை சாப்பிட்ணும். ஓகே, சோயாபீன்ஸாகவே அந்த இதுவாகவே சாப்பிடணும். பருப்பு வந்து ஊற வச்சு ஸ்ப்ரவுட்டடாக இருக்கும்ல, அது ஒரு மாதிரி ஊற வச்சு விசில் தாளிச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. அப்படியே நல்லா இருக்குமா டேஸ்ட்டு? டேஸ்ட் கம்மி தான், எப்பவுமே டேஸ்ட் கம்மியாக இருந்ததுன்னா நல்லதுன்னு வாங்க அதானே. ஓகே, அதான் மருந்து கசக்காத மருந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க சொல்ற மாதிரி சோயாபீன்ஸை வந்து ஒருவேளை சில பேருக்கு அதை அப்படி சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறதுனால வந்து சோயா மில்க் அப்படி நீங்க பண்ணி சாப்பிடலாம். அது அது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டாவே இருக்கும் நினைக்கிறேன். அதுலயே நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. கடலை போய் பார்த்தீங்கன்னா கூட ஃபிளேவர்ஸ் நிறைய இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி வந்து ப்ரோட்டீன், அதோட வந்து உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, போன்ஸுக்கு, ஸ்கின்னுக்கு, எல்லாத்துக்குமே சோயா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ், ஜப்பானீஸ், கொரியன்ஸ் அதிகமாக சோயாவை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு பெருசாக கார்னிஷ்லாம் எதுவுமே வேண்டாம், ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இருந்தாலும் அப்படி கொஞ்சம் கிராண்டியர் ஆக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் கூட தூவிக்கலாம் சொல்கிறீங்களா? இப்படி மேலே தூவிட்டு அப்படி பண்ணிங்களாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடைச்சாச்சு நம்மளுக்கு இன்றைக்கி சக்கரை பூரி, இந்த பூரியை நான் நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிரேக் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடி. வணக்கம் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு கௌரி நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு கிச்சன் கில்லாடிகள்ல அவங்களோட ஃபேவரட் டிஷ் நமக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரை பூரி. வரும்போதே சொன்னாங்க ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக தான் சமைச்சிட்டிங்கல்ல. என்ன ஒன்று அப்படின்னா அதை சின்ன நம்ம வந்து ரோல் பண்ணுறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில். அண்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு இது பிடிச்ச டிஷ்ஷுங்கிறதுனால இங்கே வந்து செஞ்சுருக்கீங்க. வேறு என்னெல்லாம் சமைப்பீங்க? குழந்தைங்க இருக்காங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் சமைச்சு கொடுப்பீங்க? அதுல பெரியவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடிக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை செஞ்சு கொடுப்பேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரீகேப் போகலாம், ஏன்னா ரொம்ப நேரமாக ஜாலியாக பேசிகிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயத்த மறந்துடுவேன். ஓகே, ஸோ
நம்ம எப்படி பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். சக்கரை பூரி மைதா மாவு போட்டுக்கிட்டோம் பவுல்ல, சால்ட் போட்டு தண்ணி ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பூரி மாவுக்கு பதத்துல. அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சு ஆயில் பண்ணி ரோல் பண்ணி ரொம்ப தின்னா எந்த அளவுக்கு தின்னா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா பண்ணீங்கன்னா தான் அது ஃப்ளஃபியா வரும் அப்படின்னாங்க. அதை வந்து பண்ணி ஆயில் ஆயில் ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணி டீப் பண்ணி எடுத்து வச்சிடும். அதுக்கப்புறம் வந்து சுகரை வந்து மிக்ஸியில் பவுடர் மாதிரி பண்ணி நம்ம வந்து இது ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு அதில் மேலே தூவிடணும். ஹாட்டாக இருக்க சொல்லி தூவி எடுத்துட்டா அதில் நல்லா ஸ்டிக் ஆகிடும். அது உண்மைதானே, ஏன்னா பூரி ஆறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூரி ஒரு இடத்துலயும் நீங்க போடுற அந்த பவுடர் சுகர் பவுடர் ஒரு இடத்துலயும் இருக்கும். ஸோ அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுனால வந்து அப்படி என்ன அப்படி ஷைனிங்கா இருக்கும், நம்ம அப்படியே எடுத்து வச்சும்போது ஹீட்டா எடுத்து வச்சோம்னா என்ன ஷைனிங்கா இருக்கும்ல, அதில் போட்டிங்க அப்படின்னா அது ஒட்டிக்கும், ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் இந்த சக்கரை பூரிக்கான ரெசிபி ரீகேப் எல்லாமே நான் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒழுங்காக சொல்லிட்டீங்களா, நான் மறந்தாலும் நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பூரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம நார்மலாக பண்ணுற பூரியிலையும் அது ஹீட்டாக இருக்கும்போது அப்படி தூவிக்கலாம்னு நினைக்கிறேன்ல. ம், தூவலாம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து பூரி கொடுக்கும்போது அதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னே தெரில, காலையிலேருந்து அதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, இங்கே எதுக்கு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அம்மாக்கள் புலம்புவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி புலம்பாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து பூரி பண்ணிவிட்டு அதுக்கு சப்ஜி பண்ணுறதுக்கோ இல்லை குருமா பண்ணுறதுக்கோ உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உங்கள் குழந்தைய எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பூரி மேலே தூவி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய தான் நம்ம அம்மா புதுசாக சமைச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி சாப்பிட்றோம். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவாக வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று தான் அது இல்லை, எஸ் ஆனால் குழந்தைய வந்து ஐயோ மம்மி ஏதோ புதுசாக சமைச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படிதானே. ஆமாம், அதான் பார்த்தீங்களா, இப்படி தான் குழந்தைங்களை ஏமாத்துறாங்க. ஆனால் நல்லா இருக்குப்பா, டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிடிச்ச சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச சமையலில் நிறையா வகை இருக்குது. ஒன்று டைம் எந்த அளவுக்கு சேவ் ஆகுது அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணுறோம், இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் இதையும் கொஞ்சம் காரமாக மாற்றலான்னா என்ன பண்ணுறது, பிக்கில் எடுத்து லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காரமாயிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்றைக்கி இதுதான் மெசேஜ், இது வந்து ஸ்வீட் அது வந்து காரம், புரியுதா, வாழ்க்கையும் இப்படி தாங்க. என்ன டைம் ஆயிடுச்சு, கிளம்ப போகிறேன். ஸோ நாளைக்கு மறுபடியும் இதே பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் வேற ஒரு கண்டெஸ்டண்ட்டோட அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நம்ம கிச்சன் கில்லாடிகளை கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9790367558. மறுபடியும் சொல்கிறேன், 9790367558. நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய் பாய்.